ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் அகைன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்ஆர்டி இது வந்து நிறையா வந்து அவங்க ஜான்வரியில் அப்ளிகேஷன்ஸ் போட்டாங்க அதுக்குண்டான கால் லெடர் வந்து நிறைய டிஸ்ட்ரிக் வந்திருக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு டூ டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அது எந்தெந்த மாவட்டம்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட மாவட்டமாக இருந்தால் நீங்கள் அந்த ஆஃபீஸில் போய் என்ன ரீசன்ட்டு இம்மீடியேட்டாக நீங்கள் விசாரிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நெல்லை மாவட்டம் ஊரக வளர்ச்சி அலையில் காலியாக உள்ள நான்கு பணி பார்வையாளர் இளநிலை வரை தொழில் அலுவலர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருந்தது இந்த அறிவிப்பின்படி பெறப்பட்ட விண்ணப்பங்களில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு வருகிற பதினான்காம் தேதி அதாவது சண்டே நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியில் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை நடைபெறவிருந்த எழுத்து தேர்வு நிர்வாக காரணங்களால் அந்த காரணங்களை முன்னிட்டு தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகிறது இது வந்து கேன்சல் பண்ணக்கூட பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வரி பண்ணிக்காதீங்க இப்போதைக்கு தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்காங்க இம்மிடியேட்டாக உங்களுக்கு அடுத்த டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது பண்ண உடனே நான் உங்களுக்கு உடனே அப்டேட் கொடுக்குறேன் மேற்படி தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதேபோல் தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஊரக வளர்ச்சி காலியாக உள்ள பதினைந்து பணி பா பார்வையாளர் இளநிலை வரை தொழில் அலுவலர் பணியிடங்கள் நிரப்பிடம் பொருட்டு சனிக்கிழமை நடக்கவிருந்த இந்த எக்ஸாம்பு வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கொடிக்குறிச்சி ஸ்ரீராம் நல்லமணி யாதவா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடக்கவிருந்த எழுத்து தேர்வு இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிர்வாக காரணங்களால் முன்னிட்டு தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்படுகிறது தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு டிஸ்ட்ரிக்டுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கலெக்டர் அலுவலகத்தில் வந்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இது குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டு டிஸ்டிக்மே வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க இது கேன்சல் பண்ண கிடையாது ஸோ இம்மீடியேட்டாக நீங்கள் வந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா என்ன ரீசன் சொல்லுவாங்க உடனே இதுக்கு வந்து வேறு ஒரு தேதி அறிவிப்பாங்க அதனால யாருமே ஃபீல் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக் மட்டும் தான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது அதை நான் என்னென்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் உங்களுக்கு தகவல் வேணும்னா உங்களுடைய நியர்பைல இருக்கிற ஆஃபீஸில் போய் விசாரிங்க இல்லைனா என்னுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்